ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இந்த வீடியோவில் ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு சில கம்பெனிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் அண்ட் அதே போல் சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் கம்பெனிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பம்பர் ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, சில கம்பெனிஸ் வந்து ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் அண்ட் சில கம்பெனிஸ் வந்து வீக்கான ரிசல்ட்ஸையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த மாதிரி ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட், நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அண்ட் இதே போல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்மளோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மைத்தன் அலாய்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ மைத்தன் அலாய்ஸோட கியூதிர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 39% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 107% க்ரோ ஆயிருக்கு. அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் 33% மார்ஜின்ஸ் இருந்திருக்கு அண்ட் போன வருஷம் 16% இருந்திருக்கு. அது இந்த குவார்ட்டரில் 43% க்ரோ ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 83% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 445% க்ரோ ஆயிருக்கு. அடுத்து மார்க்கெட் கேபிட்டல், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இல்லை 52 வீக் ஹைலோ, இல்லை ஷேர் ஹோல்டிங் பேட் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. ஓவராலாக மைத்தன் அலாய்ஸ் போஸ்ட் பண்ணது பம்பர் எர்னிங்ஸ்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட கியூத்ர ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட கியூத்ர ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 2% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 32% க்ரோ ஆயிருக்கு. அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 17% இருந்திருக்கு. அண்ட் அது போன வருஷம் 14% இருந்திருக்கு. ஆனால் இந்த குவார்ட்டரில் அது 16% இருக்குது. அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 8% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 75% க்ரோ ஆயிருக்கு. ஓவரால் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட கியூத் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்து அவந்தி ஃபீட்ஸோட கியூத் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அவந்தி ஃபீட்ஸோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 13% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 17% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 67% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 47% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து அசோக் லெலேண்டோட கியூத்ரி ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அசோக் லெலேண்டோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 20% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 12% க்ரோ ஆயிருக்கு. அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அது ஃபைனலாக நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக இந்த குவார்ட்டரில் 122 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 103 crores தான் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 14 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட்ன்றது வீக்காக இருக்குது. ஓவரால் அசோக் லேலனோட சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. ஓகே, அடுத்து டிவிஸ் லெபரேட்டரிஸோட கியூத்ரி ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ டிவிஸ் லெபரேட்டரிஸோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 25% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 47% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன குவார்ட்டர்லையும் அண்ட் போன வருஷம் இதே குவார்ட்டர்லையும் 41% வந்து மார்ஜின்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இந்த குவார்ட்டரில் அது 44%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 49% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 91% க்ரோ ஆயிருக்கு. ஓவரலாக டிவிஸ் லெபரேட்டரிஸோட கியூத்ரி ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அடுத்து கிளென்மார்க் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ கிளென்மார்க் ஃபார்மாவோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 1% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 14% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அது நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 14% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 11% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரலாக கிளென்மார்க்கோட சேல்ஸ் அண்ட் அதே போல் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து வீக்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் காப்பரோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் காப்பரோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 17% க்ரோ ஆயிருக்கு.
அண்ட் இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 1% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 153% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 59% க்ரோ ஆயிருக்கு. ஓவரலாக ஹிந்துஸ்தான் காப்பரோட ரிசல்ட்ஸ் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ லைட்டாக இம்பாக்டாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து குளோபஸ் பீரியட்ஸோட கியூத்ரி ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ குளோபஸ் பீரியட்ஸோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 9% டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 10% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 43% டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 21% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரலாக குளோபஸ் பீரியட்ஸோட கியூத்ரி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வீக்காக வந்திருக்கு. ஓகே, அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இந்தியா சிமெண்ட்ஸோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 6% டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 2% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 47% டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 76% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரலாக இந்தியா சிமெண்ட்ஸோட கியூத்ரி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து மதர்சன் சுமி சிஸ்டம்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ மதர்சன் சுமியோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 14% க்ரோ ஆயிருக்கு, அண்ட் இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 6% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்திருக்கு, ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 13% க்ரோ ஆயிருக்கு, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 69% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரலாக மதர்சன் சுமியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ வீக்காக வந்திருக்கு. ஓகே, அடுத்து ராம்கோ சிஸ்டம்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ராம்கோ சிஸ்டம்ஸோட Q3 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 11% டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 26% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து நெகட்டிவாக வந்திருக்கு, அண்ட் அதே போல் இந்த வாட்டி 25 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ராம்கோ சிஸ்டம்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக வந்திருக்கு. ஓகே, அடுத்து மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ எங்களோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 3% டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 6% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போவும் டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போவும் டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலாக நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 29% டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 30% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரலாக மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேரோட இந்த கியூத்ரி ரிசல்ட்ஸ் வந்து வீக்காக தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்து ONGCயோட கியூத்ரி ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ONGCயோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 19% க்ரோ ஆயிருக்கு, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 45% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அது நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 39% டிக்ளைன் ஆன மாதிரி காமிச்சிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து போன குவார்ட்டரில் சில டேக்ஸ் ரீஃபண்ட்ஸ் வந்ததுனால இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து 39% டிக்ளைன் ஆன மாதிரி காமிச்சிருக்கும். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ்ன்றது நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதே போல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 334% க்ரோ ஆயிருக்கு. ஓவரலாக ONGCயோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக வந்திருக்கு. அடுத்து வோல்டாஸோட Q3 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ எங்களோட Q3 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 6% க்ரோ ஆயிருக்கு, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 10% டிக்ளைன் ஆயிருக்கு. அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 8% டிக்ளைன் ஆயிருக்கு, அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 25% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரலாக வோல்டாஸோட ரிசல்ட்ஸ் வந்து வீக்காக வந்திருக்கு. ஓகே, அடுத்து நசரா டெக்னாலஜியோட Q3 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ எங்களோட Q3 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் 43% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ டிக்ளைன் ஆயிருக்கு.
அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்போ 16% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அதே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 17% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நசரா டெக்னாலஜிஸும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் டேக்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக பே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கம்பேரிஷனில் போன குவார்ட்டரோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கும். அண்ட் அது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸஸ்ன்னு பார்க்குறப்போ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. எனிவே நசரா டெக்னாலஜிஸ் வந்து ரெவன்யூவில் நல்லாவே க்ரோத் காமிச்சிருந்தாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் வந்து அந்தளவுக்கு க்ரோத்தை கொண்டு வர முடியல. ஓகே, அடுத்து கல்பத்தாரு பவர் டிரான்ஸ்மிஷனோட கியூத்ரி ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அவங்களோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 10% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 11% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 212% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 16% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவாக இருந்தாலும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெகட்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்து சீக்வென்ட் சயின்டிஃபிக்கோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ சீக்வென்ட் சயின்டிஃபிக்கோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 2% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 1% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 21% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 53% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிஷனில் பாசிட்டிவாக இருந்தாலும் இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் நெகட்டிவாக இருக்குது. அடுத்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 0.3% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 25% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 9% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 290% க்ரோ ஆயிருக்கு. ஓவரால் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்து தாம்பூர் சுகர் மில்ஸோட கியூத்ரி ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அவங்களோட கியூத்ரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 18% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 13% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்னு பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 192% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 38% க்ரோ ஆயிருக்கு. ஓவரால் தாம்பூர் சுகர் மில்ஸோட கியூத்ரி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர, அது வரைக்கும் டேக் கேர், ஜெய் ஹிந்த்.